டிவி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சாதனை தமிழா, அவர்தான் தர்ஷன் செல்வராஜா. எந்த ஒரு தொழிலை செய்தாலும் அதை முழு ஈடுபாடுடன் செய்தால் நாங்கள் சாதித்து காட்டலாம், அந்த துறையில் முன்னேறலாம் என்பதற்கு முழு உதாரணமாக இன்று திகழ்கின்றார் தர்ஷன் செல்வராஜா. இவர் தெல்லிப்பளையிலை பிறப்பிடமாக கொண்டு வவுனியாவிலே வசித்து 2009 பிரான்சுக்கு இடம்பெயர்ந்தவர். அங்கு பிரான்சுக்கு வந்த புதிலே அவர் ஒரு பேக்கரி தொழிலை தேர்ந்தெடுத்து அங்கு பயிற்சி பெற்று இன்று உலகமே கொண்டாடப்படக்கூடிய உலகிலே தலைசிறந்த பான் தயாரிப்புகளில் ஒன்றான பிரெஞ்சு பகட் தயாரிப்பிலே இடம்பெற்ற ஒரு போட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 175 பேர் பங்கு பற்றிய போட்டியிலே முதலாவது இடத்தினை வென்றுள்ளார் 37 வயதான ஈழத் தமிழர் தர்ஷன் செல்வராஜா. இது எமது தமிழரின் பெருமையின் அடையாளம். முன்னேறலாம் என்பதற்கு தர்ஷன் ஒரு எடுத்துக்காட்டு. மட்டுமல்லாமல் செய்யும் தொழிலே தெய்வம் என்பதைப் போல எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் முழு மனதுடன் முழு ஈடுபாடுடன் நாங்கள் ஈடுபட்டால் நிச்சயமாக அந்த செய் தொழிலே நாங்கள் நல்ல ஒரு நிலையை அடையலாம் என்பதற்கு உதாரண புருஷராக இருந்திருக்கின்றார் தர்ஷன் செல்வராஜா. அவர் இந்த போட்டியிலே வெற்றி பெற்றதன் மூலம் அவருக்கு பெரிய பணத்தொகை பரிசு தொகையாக கிடைத்தது மாத்திரமல்லாமல் இன்று ஐரோப்பிய ஊடகங்கள் அனைவரும் கொண்டாடப்படும் கூடிய ஒருவராக இருக்கின்றார். அவருக்கு அது மாத்திரமல்லாமல் பிரான்சுடைய ஜனாதிபதி மாளிகைக்கு ஒரு வருடத்துக்கு தேவையான பேக்கரி வகை பான் தயாரிப்பு பொருட்களை வழங்குவதற்கான ஒரு கான்ட்ராக்டும் வழங்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் ஈழத் தமிழர்கள் என்ற வகையிலே தர்ஷன் இது குறித்து என்ன சொல்கின்றார் என்று பார்ப்போம். பான் செய்வ தொழில் என்றதையே ஒரு குறைவான தொழில் என்று மனதில் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இலங்கை தமிழரா வந்து நான் இந்த போட்டியில பங்கு பெற்றி வெற்றி பெற்றது வந்து அதுவும் இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல வந்து விசா இல்லாம இருக்கிறதுக்கு இடங்கள் இல்லாம இவ்வளவோ பெரு இவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிக்கணும். அந்த கஷ்டங்கள் இல்லாதையும் அனுபவிச்சுதான் இன்றைக்கு இந்த இடத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம். நான் வந்து 1985 தெல்லிப்பளையில பிறந்தினான். அதன் பிறகு என்னுடைய அம்மா அப்பா இருவரும் வந்து வவுனியாவில அவங்க வேலை செய்து கொண்டிருந்த காரணத்தினால நாங்கள் சிறுவயதிலேயே வந்து வவுனியாக்கு வந்துட்டோம். 2004 அல்லது ஏஎல் படிப்பை முடித்து கொண்டு கிளம்பில் வந்து பிரைவேட்டா படிக்கிறதுக்காக நான் முயற்சி எடுத்துக்கொண்டிருந்த தருணத்தில் எனது தந்தைக்கு வந்து உடல் ஆரோக்கியம் குறைபாடாக இருந்த காரணத்தினால குடும்பத்திலிருந்து யாராவது ஒருவராவது வெளிநாடு போய் எங்களுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காரணமாக 2006 நான் பிரான்ஸ் நாட்டுக்கு வந்தேன். 2009 இந்த பான் தயாரிக்கும் துறையில வந்து எனக்கு ஒரு விதமான ஒரு ஆர்வம் இருந்தது. அதனால நான் 2009 இந்த பான் செய்யற துறைக்குள்ள வந்து முதல் முறையா வந்து நுழைந்தேன். இந்த விருது வந்து எனக்கு கிடைத்தமைய பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லி சொன்னா என்னுடைய உலகாலத்தின் கடின உழைப்பு கண்டிப்பா என்னுடைய அம்மா அப்பாவுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம். இவ்வளவு காலமும் நான் பட்ட அந்த கஷ்டத்துக்கு ஒரு பெரும் வெற்றியே எனக்கு கிட்டி தந்திருக்குது. இந்த வெற்றி என்றது வெறும் ஆரம்பத்தில் வெறும் ஒரு பிரான்ஸ் நாட்டிலே நான் அடைந்த வெற்றி என்றுதான் நான் அதை உணர்ந்தேன். முதல் ஓரிரு நாட்கள்ல 2வது 3வது தினங்கள்லே அந்த வெற்றியை வந்து எமது ஈழத்து மக்கள் ஸ்ரீலங்கன் மக்கள் வந்து அதை பெருமிதத்தோட கொண்டாடிக்க வந்து எனக்கு இன்னும் அது வந்து இருக்கிற இந்த நிலையில இருந்து இன்னும் உயர்ந்த நிலைக்கு போக வேணும். எனக்கு கிடைத்த வெற்றி அவர்கள் எல்லாருக்கும் கிடைத்த வெற்றி, எல்லாருக்கும் அந்த புகழ் இருக்குது. அந்த வெற்றி கொண்டாடத்தை வந்து நாங்கள் தனியாக நான் மட்டுமே கொண்டாட முடியாது. அதுக்கு அனைவருடைய எல்லாருடைய பிளஸ்ஸிங்கும் கண்டிப்பா இருக்கு. இலங்கை தமிழரா வந்து நான் இந்த போட்டியில பங்கு பெற்றி வெற்றி பெற்றது வந்து எங்களுடைய உலகெல்லாம் பறந்து வாழுகின்ற தமிழர்கள் எல்லாருக்குமே அது ஒரு பெரிய பெருமையை தேடி தந்திருக்கு. என்னுடைய எதிர்கால திட்டங்கள் என்றது வந்து நான் 2009 இந்த தொழில வந்து வந்து 6 மாதம் 9 மாத காலகட்ட பகுதியிலேயே தொழிலை சரியான முறையில தேர்ந்தெடுத்து பழகி பிற்பாடே நான் பிரான்ஸ் நாட்டில் ஒரு தனித்தொழில் சொல்லி ஒன்று ஆரம்பிச்சா நான் கண்டிப்பாக இந்த தொழில் தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஒரு நிர்ணயம் ஒன்று எடுத்திருந்தேன். அந்த நான் எடுத்த அந்த நிர்ணயம் தான் இன்றைக்கு அந்த பாதையில என்ன வந்து பெரும் வெற்றிக்கு கொண்டு சென்றிருக்கின்றது. தொழில் வாய்ப்பு இல்லாம நிறைய மக்கள் வந்து இங்கே பிரான்ஸ் நாட்டிலையும் சரி உலக எல்லா இடத்திலையும் வந்து மக்கள் வந்து எந்த தொழில போறது எந்த தொழிலை பற்றி தெரியாது. பான் செய்வ தொழில் என்றதையே ஒரு குறைவான தொழில் என்று மனதில்
மனதில் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். என்னுடைய எதிர்கால திட்டம் வந்து இந்த பிரெஞ்சு பிரெட்டை பற்றிய எப்படி தயாரிப்பது, அதை எப்படி நாங்கள் ஃபேப்ரிகேஷன் எப்படி நாங்கள் செய்யறது, அதை எப்படி தயாரிப்பது என்ற சில விஷயங்களை வந்து எங்களுடைய இளம் ஜோதியர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். நிறைய இடங்கள்ல வந்து இந்த கெட்டல் கூடங்கள் மாதிரி நாங்கள் சில கல்வி நிலையங்கள், பானுக்கான கல்வி நிலையங்களை அமைச்சு அதெல்லாம் செய்ய வேணும். உலகத்தில் எல்லா இடத்திலையும் அதை விஸ்தரிக்க வேணும் என்றது என்னுடைய பெருமொரு இலக்காக இருக்கின்றது. அந்த இலக்கும் கண்டிப்பாக நிறைவேறும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கு. புலம்பெயர்ந்த நாட்டில் வாழக்கூடிய எங்களுடைய தமிழ் உறவுகள், இளம் ஜோதிகள் அவர்களுக்கு நான் என்ன சொல்ல கடமை, என்ன சொல்ல ஆசைப்படுகிறேன்னு சொல்லி சொன்னா, எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் வந்து நாங்கள் கடினமான உழைப்பும் அந்த தொழிலுக்கு முக்கியத்துவத்தையும் கொடுத்து, அதை விட வெற்றிக்கு வந்து மொழியோ எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ரிஃப்யூஜியாக இருக்கலாம், நேஷனாலிட்டியாக இருக்கலாம், இமிக்ரேஷனாக இருக்கலாம் என்ற எந்த எதுவுமே தேவையில்லை. எங்களுக்குள்ள நாங்கள் ஒரு குற்றுணர்ச்சியோடு வாழ்ந்தோன்றிருக்கோம். எங்களுக்கு மொழி கதைக்க தெரியாது, எங்களால் எது செய்ய முடியாதுன்ற சில நிர்ணயங்களை நாங்களே எடுத்துக்கொண்டு எங்களையே நாங்கள் தாழ்மைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் வந்து விசா இல்லாமல் இருக்கிறதுக்கு இடங்கள் இல்லாமல் இவ்வளவோ பேர் இவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிக்கணும். அந்த கஷ்டங்கள் இல்லாத அனுபவிச்சுதான் இந்த இடத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் வந்து எல்லா விதமான சௌகரியங்களும் வந்து கிடைப்பது கடினம். மனதில வந்து நீங்கள் நிறைய துயரங்களோட துன்பங்களோட நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த துயரம் துன்பங்கள் இருந்து நாங்கள் வெளியில வந்தா தான் நாங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு மனநிலையங்களுக்குள்ள வரும். என் மனதை நாங்கள் ஆனந்தமாக வச்சுக்கொள்ளணும், அது உங்களுக்கு நிறைவான ஒரு வெற்றியை அளிக்கும். இதுபோன்ற வீடியோக்களை பார்த்து ரசித்திட RTV தமிழ் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்கை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்யுங்கள்.